ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? டெல்லியில் விவசாயிகளுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை. வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் தொடரும் என்று அறிவிப்பு. டெல்லியில் போராடும் விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை. வேளாண் சட்டங்களில் உள்ள பிரச்சினைகளை இன்றைக்குள் சுட்டிக்காட்டும்படி அறிவுறுத்தல். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம். விவசாயிகள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு. வங்கக்கடலில் புரவி புயல் உருவான நிலையில் தமிழகம் கேரளாவுக்கு மஞ்சள் அலர்ட். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கையில் அதீத கனமழைக்கு வாய்ப்பு. புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் 18 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள். கேரளாவுக்கு 8 குழுவினர் அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். சாதிவாரி புள்ளி விவரத்தை சேகரித்து ஆய்வு நடத்த பிரத்யேக ஆணையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிதாக 10 நீதிபதிகள் நியமனம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல். பல்கலைக்கழகங்கள் வெளியிட்ட அரியர் தேர்வு முடிவுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. அரியர் தேர்வு ரத்தை எதிர்க்கும் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் முடிவுகளை வெளியிட்டது ஏன் எனவும் கேள்வி. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு முறைக்கு எதிர்ப்பு. தலைமை தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் மனு. ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் 45.71% வாக்குகள் மட்டுமே பதிவு. சின்னம் குறித்த குழப்பத்தால் 69 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவுக்கு உத்தரவு. உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?